அப்பார கருணாசந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி ஸ்ரீ முதம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறார் அந்த வரிசையில் இன்று ஒரு பக்தை ஜம்பா மாமின்னு பேர் பெரியவா காலத்தில் வந்துட்டு இருந்தவா ஜம்பா நாகசுவாமின்னு பேர் திருநெல்வேலியும் என்னமோ வாளுக்கு ஊர் இந்த ஜம்பா மாமியும் ஆரம்பத்தில் குழந்த சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது திருவண்ணாமலையில் இருந்திருக்கா திருவண்ணாமலையில் நம்ம யாரோ ஒரு மாமி வாளுக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லி தருவாளாம் ரமணர் முன்னாடி ரமண பகவான் முன்னாடி ஆட சொல்வாளாம் ஆடுவாளாம் ரமணரையே சுற்றி சுற்றி வருவாளாம் அந்த மாமி பெரிய ரமணர் இவளை பார்த்துட்டே இருப்பாராம் அது மாதிரி ரமணர் பேல ஒரு ஈடுபாடு இந்த மாமிக்கு குழந்தையாக இருக்கும்பொழுது அப்படி ஒரு பார்வை அந்த தேஜஸ் அந்த பார்வை மறக்க முடியாது ரமணனுடைய கண்கள் அப்படி இருக்கும் இல்லையா அந்த மாமி அப்புறம் திருமணம் ஆறு ஆறுது திருமணம் ஆகி கொடுத்தனோம் பண்ணின்றிருக்கா அப்போ யாரும் ஒருத்தர் ஒரு மா ஒரு ஃப்ரெண்டு அந்த மாமிக்கு கும்பகோணம் சுவாமிகளை நீ பார்த்துருக்கியோ ரொம்ப தேஜஸ்வி தபஸ்வி நீ கட்டாயம் ஒருத்தனும் தரிசனம் பண்ணணும்னு யாரோ வந்து வாழ்க்கை சொல்லியிருக்காங்க இவளுக்கு அது வரைக்கும் மகா பெரிவாளை பார்த்ததில்லை சரி இவர் கல்யாணம் ஆகிடுச்சப்போ சரி ஆத்தாரோடு போய் பெரியவாளை பார்க்குறதுக்குன்னு போகிறா பெரிய அங்கேயிருந்து எங்கேயோ வேறு ஊருக்கு போயிட்டான் அந்த ஊருக்கு கும்பகோணம் பக்கத்தில் அந்த ஊருக்கு துறத்தின்னு போனால் அங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டான் இப்படியே போய் அவளுக்கு பார்க்கவே முடியல ரொம்ப ஏக்கம் ஜாஸ்தியாகிடுத்து கும்போண சுவாமிகளை பார்க்க முடியல அப்போல்லாம் பெரியவாள் கும்போண தான் பேர் கும்போணம் மடத்தில் இருப்பா பெரியவா அப்போது அஞ்சு காமக்கோட்டி தான் இருந்தாலும் அவளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்போ கும்பகோணத்தில் வச்சுருந்தாலும் கும்போண சுவாமிகள் கும்போண சுவாமிகள்னால் பேர் கும்போணம் பெரியவான்னு தான் பேர் இவ இவாளுக்கு அப்புறம் ஒரு தரம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துலேயோ தெரியல சீக்கிரமே சென்னையில் பெரியவாளுடைய தரிசனம் கிடச்சிது அந்த பார்வையை பார்த்த உடனே அவளுக்கு அவளுக்கு தோணி எடுத்தான் அந்த மாமிக்கு அப்படியே ரமணர் மாதிரியே இருக்கார் அதே கண்கள் அதே தேஜஸ் அப்படின்னு அவர் வேற இல்லை இவர் வேற இல்லை இல்லையா அதே தேஜஸ் அப்படின்னு அந்த ரமணருடைய அந்த அந்த ஒரு ஈர்ப்பு அப்படியே பெரியவாழ்கிட்ட அந்த மாமிக்கு மாறி எடுத்து மாறி எடுத்துன்னு சொல்ல முடியாது அப்படியே ரமணர் மாதிரியே இருக்கார் இவர் அப்படின்னு பெரியவாழ்ட்ட அடிக்கடி அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருக்கா பெரிவாளை ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காள் அன்னைக்கு தரிசனம் பண்ண ஆரம்பித்தாவா ஐம்பது வருடங்கள் அப்படியே அடிக்கடி போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுவாள் ஞாயிற்றுக்கிழமைகள் என்ன அவர் வேலையில் இருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சனி ஞாயிறில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவான் இப்படியே இருக்கும் பெரியவா வந்தால் அவளை விசாரிப்பா எல்லாம் பண்ணுவாள் எல்லாம் இது மாதிரி ஒரு தடம் இருக்கும் பொழுது ஒரு சிவாஸ்தானத்தில் பெரியவா இருந்த பொழுது இவா போகிறா நாலு சுமங் சுமங்கலிகள் எல்லாரும் பேசின்னு இருக்கா லேடிஸ் எல்லாம் பேசின்னு இருக்கா ஏதோ ரொம்ப சீரியஸாக சந்தோஷமாக பேசிட்டுருக்கா என்ன மாமி என்ன எல்லோரும் பேசிக்கிறீர்கள் இவன் பொழுது சொன்னால் பெரியவா வந்து யாரெல்லாம் முடியுமோ வாபா ஒரு ஒரு கோவில் கட்ட சொல்லியிருக்கா நாங்கள்லாம் கட்ட போகிறோம் நீங்கள் கட்டுறையளா அப்படின்னு கேட்டிருக்கா ஆகா நானும் கட்டுறேன்னு போய் பெரியவாளை கேளுங்கோ பெரியவா சொல்லுவா அப்படின்னா சரி நீ வாழும் தம்பதிகள் போய் பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த விருப்பத்தை சொல்கிறேன் நாங்களும் ஒரு கோவில் கட்டணும் ஆசைப்படுறோம் ஆ அப்படியா அப்படின்ட்டு அப்போ பக்கத்தில் இருந்த அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு இவாளுக்கு அந்த சிவலிங்கங்கள்லாம் காமின்று இவள் ஒரு நாலஞ்சு இடங்களில் காஞ்சிபுரம் அந்த சிவா இந்த சுற்றி நிறைய சிவலிங்கங்கள் இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்குது இது மாதிரி பக்தாவை கூப்பிட்டு பெரியவா சின்ன சின்ன கோவில் கட்ட சொன்னான் இவள் வந்து இந்த இவளுக்கு வந்து மனசில் செவிலிமேடு சிவலிங்கத்தை ரொம்ப பிடிச்சிருந்துது சரி நம்ம இந்த இடத்துல கட்டலான்னு மனசில் வச்சோன்னு திரும்பி ரிட்டர்ன் வரான் பார்த்தேளா எல்லாத்தையும் பெரியவா கேட்குறான் பார்த்தோன்றான் செவிலிமேடு கோவில கட்டுறியா அப்படின்னு பெரிவாளை கேட்டுவிடுறான் இவளுக்கு மனசில் அந்த செவிலிமேடு சிவலிங்கம் தான் பிடிச்சிருந்தது அதனால் நம்ம செவிலிங்க மேடு தான் பெரிவாளு சொல்லணும்னு நினச்சிருந்தவளுக்கு பெரிவாளே சொல்லிடுறாச்சு அவை வாயை எடுக்கிறதுக்கு முன்னாடியே செவிலிமேடு கோவிலை கட்டுறையா நீ அப்படின்னு கட்டுறையும் பெரியவா அப்படின்ற சரி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பாடுற யாரும் அனுக்கு தோன்றும் ஒரு வாடி கோஆ்டினேட் பண்ணுற மாதிரி வாழை வச்சிருக்கா அடிக்கடி நாய் சனி ஞாயிறுகளில் போய் அங்கே என்ன வேணுமோ அந்த மெட்டீரியலை வாங்கி கொடுப்பேன் அவள் கோவில் கட்டுறதுக்கு அவள் மடத்துலேயே ஏற்பாடு பண்ணியிருந்தாளா என்னன்னு தெரில அந்த அவ அந்த மேஸ்திரி அவா வந்து கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது நடந்துட்டுருக்கு இந்த வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிய போகிற தருணம் பெரிவா திடீர்னு வடக்கே யாத்திரை போயிட்டான் கிளம்பிட்டான் பெரியவா வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்ட்டா இவள் அழுக்கா அந்த ஐயோ இந்த கோவில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோமே பெரிவாதான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோமே இப்போ பெரியவா வர முடியாதான் என்னன்னு தெரியலையேன்னு ரொம்ப அவளுக்கு ஏக்கமாக போயிடுது அவள் பெரியவா கிளம்பிடுறான் இதற்கு நடுவில் பெரியவாவில் போய் மீரஜில் போய் பார்க்குறான் மீரஜுல போய் பார்க்குறான் மீரஜை மகாகாவுலேயும் போய் பார்க்குறான் போய் பார்த்த உடனே பெரியவா எப்படி இருக்கேன்றா நல்லா இருக்கேன் பெரியவா வந்து கும்பாபிஷேகம் பண்ணும் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணிடுன்னு அப்படிங்கிறா பெரியவாலை எடுத்து வந்து அந்த அந்த பேச்சை எடுக்கிறா இல்லை பெரியவா தான் வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்றான் உடனே பெரிவா சிரிச்சுக்கிறா பிரசாதம் கொடுக்குறா அப்புறம் ஒரு வேலையை கொடுக்குறா அந்த மாமிக்கு நீ என்ன பண்ணு ஊர் ஊராக போய் வீடு வீடாக போய் ஊர் ஊராக இல்லை வீடு வீடான்ற வீடு வீடாக போய் கோதுமை அரிசி எல்லாம் வாங்கி எனக்காக வாங்கி நீ வந்து எனக்கு கொடுத்து நான் எந்த ஊரில் இருக்கணும் அந்த ஊருக்கு கொடுத்தனு பிரியா அப்படின்றா இதை பாருங்கள் என்ன ஒரு பாக்யம் பாருங்க வாளுக்கு அப்பேற்பட்ட பாக்யம் அஹா பாக்யம் நான் பண்ணுறேன்றா அவன் ஆத்துக்கார பார்த்துட்டு ஒன்றால் முடியாதுன்னா அவர் வேலைக்கு போகிறாரு ஒன்றால் முடியாது கலெக்ட் பண்ணிவிட்டு ஜோஷி வருவான் மாசா மாதம் வார்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் ஜோஷின்னு மடத்து போரு ஆஹா நான் அப்படியே பண்ணேன் இது ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் இது தொடர்ந்து அந்த மாமி பண்ணிகிட்டு இருந்தாலாம் பெரியவாளுக்காக பிக்ஷை வாங்கி அதை வந்து அந்த இவா இவர் மூலமாக ஜோஷி மூலமாக பெரியவாளுக்கு கொடுத்து அனுச்சுட்டு இருந்தான் பெரியவா பிக்ஷைக்கு பெரியவா அந்த மாமிக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்துருந்தான் பெரிய பாக்கியசாலி இல்லையா ஜம்பா மாமின்னு வருவாள் எங்கள் அம்மா சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் பெரியவா வந்து எப்பொழுதுமே மாமியோடய எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதுலேருந்து ரொம்ப பெரியவா வந்து எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி மனசில் தான் நினச்சிப்பாளாம் பெரியவா உடனே ஏன் போடுற நான் தான் இருக்கேனேன்னு வந்து கணவள் வந்து அந்த மாமிக்கு அடிக்கடி சொல்வாராம் அந்த மாதிரி அப்போது ரொம்ப ஒரு 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 அநியோன்ய பக்தியை வாழ்க்கை பெரியவாழ்கிட்ட அதே மாதிரி பெரியவா வந்து நல்லபடியாக வரணுமே வரணுமேனு அவா ஊர் கோயில் இருக்கிற கும்பா திருநெல்வேலியிலையும் இன்னும் தெரில அந்த சிவனை போய் தினம் விளக்கே திரிச்சுட்டு சிவன் கோயில் நான் கட்டுற கோயிலுக்கு பெரியவா வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் நான் கட்டுற கோவில் சிவன் கோயிலுக்கு பெரியவா வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு ஒம்போது சுற்று சுற்றிட்டு தினமும் வருவாளாம் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற மாதிரி பெரியவா வந்து காஞ்சிபுரம் இவாளுடைய அந்த கோவில் கட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கா இருக்கா பெரிவா பெரியவா வந்து சேர்ந்துட்டான் பெரியவாள்கிட்ட போய் சொல்கிறா இந்த மாதிரி கும்பாபிஷேகம் தேதியை குறிச்சுட்டு போகிறான் அண்ணா எடுத்து அதே தேதியில் சிவாஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் அந்த பிரம்மபுரீஸ்வரர் தெரியல சிவாஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் அது பெரிய கிராண்டு பெரிய லெவலில் அந்த காலத்துலேயே ஒரு லட்சம் செலவழித்து பண்ணுற கும்பாபிஷேகம் இவாளுடைய செலவு வரும் ஏழாயிரம் ஆறாயிரம் தான் ஒரு ஆறு ஏழு பேர் தான் கும்பாபிஷேகத்துக்கே இருக்கா அவள் வந்து கூப்பிடுறா பெரியவா வரணும் என் கும்பாபிஷேகத்துக்குன்றா பெரியவா சிரிச்சு நிற்போம் நான் வருவேன் அப்படின்றா பெரியவா கவலைப்படாமல் போங்கிறாள் இவாளுக்கு ஒன்றும் புரியலைன்னா பெரியவா வந்து அந்த சிவாஸ்தானம் கும்பாபிஷேகத்துக்கு அதே முகூர்த்தத்தில் இருக்க போகிறாள் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு இவர் எப்படி வருவார்னு இவளுக்கு ஒரே இது இருந்தாலும் அவள் வந்து அவள் வேலைகள்லாம் கும்பாபிஷேகம் வேலைகள்லாம் பார்க்குறாள் அப்படி இருக்கும் பொழுது பெரியவா வந்து அந்த சிவாஸ்தான கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு இவா கும்பாபிஷேகத்தை முள்ளாக முடிச்சுட்டு இவாளும் கும்பாபிஷேகம் பண்ணிடுறான் பெரியவா வரல பண்ணிடுறான் அப்புறம் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறா உள்ளே இருக்கிற அவடை அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறாள் அபிஷேகம் பண்ணும் பொழுது பெரியவா வரா பெரியவா வரான்னு ஒரு பையன் வந்து ஓடி வந்து சொல்கிறான் வாளுக்கு அப்படியே மயிர்கூச்சரி பெரியவா வராளான்னு ஓடி எல்லாத்தையும் போட்டதை போட்டுபடி ஓடி போகிறா பெரிவா பின்னாடி கிட்டத்தட்ட அந்த இந்த கும்பாபிஷேக கும்பவெல்லாம் இங்கே வந்துடுத்து அத்தனை காரு அத்தனை ஜனங்கள் ஆறு ஏழு பேர் இருந்த அதில் ஐம்பதாயிரம் பேர் கும்பாபிஷேகத்துக்கு வந்துடுறா இவா இவாளுடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தெரியா உள்ள வந்து அப்படியே வெயில் பொரியறது காலெல்லாம் செக்க செவல்னு பொரிய பொரிய ஓடி வரா வந்து இவாள்கிட்ட அந்த குடத்தை வாங்கி அந்த சுவாமிக்கு பெரியவா அபிஷேகம் பண்ணி வைக்கிறா அதே பெரிய ஒரு பாக்கியமான நினைச்சி வாழ்க்கலாம் கண்களில் தண்ணீர் வர்றது பெரியவா வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவாளான் பெரியவா வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினா எப்படி இருக்கும் இல்லையா அதனால் அப்பேற்பட்ட ஒரு அனுக்கிரம் வாளுக்கு அந்த மாதிரி அந்த கஷ்ட நேரத்தில் நான் தான் இருக்கு இங்கே இருக்கேனே ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்னு பெரியவா வந்து சொல்வாளாம் அது எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த கும்பாபிஷியத்தை அப்படி நினச்சி நடத்தி கொடுத்தாளாம் அதுக்கப்புறம் அவ ஊருக்கு ஒரு தூரம் பெரியவா வந்திருந்தபோது பூஜை பக்கத்தில் பூஜை பண்ணுற இடத்து பக்கத்தில் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த மாமி கிடைச்ச உடனே இந்த மாமி பண்ணிட்டுருக்கான் உடனே மாமி பூஜையெல்லாம் முடிஞ்சு மாமி பக்கத்தில் வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பெரியவா கேட்டாலாம் எப்படி இருக்கும் எல்லாரும் பெரியவாள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணுங்கும் போது அந்த மாமிக்கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு பெரியவா கேட்டாலாம் அந்த மாமிக்கு ஒன்றுமே எப்போதுமே மாமிக்கு பெரியவாளை பார்த்தா ஒன்றுமே தோணாது நமக்கு அப்படி தான் எனக்கும் அப்படி தான் சுவாமிகிட்டேயோ பெரியவாழ்கிட்டையோ போய் நின்னா எதுவுமே எனக்கு பேச தோணாது பெரியவாளே பேசுவாள் புது பெரியவாளே பேசுவா எனக்கெல்லாம் தோணவே தோணாது பெங்களூர் வா வா அம்பா என்ன குழந்தை எங்கேம்பா எல்லாம் பேசுவாள் ஆனால் எனக்கா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூட தெரியாது அனுகிரகம் பண்ணுங்க ஒரு தரம் கூட ஒரு ஒரு இடத்துல கூட இப்போவும் அதிர்ஷ்டானத்தில் போய் நின்று எனக்கு என் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடும் எனக்கு வேண்டிக்கணும் வேண்டிக்கணும்னு நினச்சிட்டு தான் போவேன் ஆனால் அங்கே போனால் அப்படியே பார்த்துட்டு தானே இருப்பேனே தவிர எனக்கு மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடும் ஏண்டி முழிச்சு நிற்கிறேன்பர் ஏதாவது தட்டை வந்து வில இந்த பழத்தட்டை கூட எடுப்போம் பழத்தட்டை கேழு அப்படிம்பார் தட்டு அதாவது நமக்கு பழம் வைக்கிறதுக்கு தட்டு மூங்கில் தட்டு அதை கூட தெரியாமல் முழிப்பேன் நான் ஏன் முழிச்சு நிற்கிறேன் அந்த மாதிரி பிரமிச்சு போய் நின்றுருப்பேன் அது மாதிரி அந்த மாமி பெரியவா வந்து பக்கத்தில் கேட்ட உடனே பிரமிச்சு போய் ஒன்றுமே தெரியல ஆனால் மனசுக்குள்ளே கேட்கு கேட்டுக்கிறாலாம் பெரியவா தரிசனம் கிடச்சா போகிறோம் அதுதானே வேணும் வேறு என்ன வேணும் எத்தனையோ சாத ஒரு சாதகனுக்கு எத்தனையோ ஆசைகள் வரும் ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவா அம்பாள் லலிதா லலிதா சஸ்நாமத்தில் இருக்கு ஆனால் அம்பாளை போய் அடையணுங்கிற அந்த ஒரே குறிக்கோள் தான் இருக்கணுமா அந்த சாதகனுக்கு ஆனால் அவன் சாதகம் பண்ண 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 அம்பாள் அத்தனை சித்தி சக்திகளெல்லாம் அந்த சாதகனுக்கு கொடுப்பானாம் ஸ்ரீ கூட அது அந்த சித்திகளெல்லாம் கை கூடினாலும் அதை யூஸ் பண்ணாமல் அதுலேயே லைச்சு போய் இருக்காமல் மேலே மேலே போய் அந்த அம்பாளை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் ஒரு சாதகனுக்கு இருக்கும் அப்போ ஏற்பட்டவன் மட்டும்தான் அடைய முடியும் அந்த நிலையை அடைய முடியும் அது மாதிரி இந்த மாமிக்கு எத்தனையோ பெரியவா ஆஃபர் பண்ணுறான் உனக்கு என்ன வேணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் எனக்கு இன்னுமே வேண்டாம் பெரியவா தரிசனம் கிடச்சா போகிறோம் அது போருமே இல்லையா இந்த மாமி எத்தனை பெரிய ஒரு அந்த சாதக நிலையை அடைஞ்சிட்டான்னு தெரியிறது அந்த மாதிரி பெரிவாள் அந்த மாதிரி பெரியவா கிட்ட வந்து கேட்டான் உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அது மாதிரி பெரியவா அப்போ ஏற்பட்ட நிறைய அனுகிரகங்களை வாழ்க்கை பண்ணியிருக்காள் அது அப்புறம் அந்த கோவிலுக்கு அந்த கோவில் அந்த சுவாமிக்கு பேர் கைலாசநாதர் அப்படின்னு பேர் வச்சு கவி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பின்னால்ல பெரியவா புது பாலப்பிரிவாவில் ஒரு மந்திரியை வச்சு அதுக்கு வந்து செலவு பண்ணி பெரிய லெவலில் அது கோவில் கட்டி அதுக்கு வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணாலாம் கும்பாபிஷேகம் இவாளை தான் பண்ணணும்னு கூப்பிட்டாலாம் பெரியவா இப்போ வந்து புது பெரிவா எங்கள்கிட்ட பைசா இல்லையே நாங்கள் என்ன நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம் நீங்கள் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்தால் போகிறோம் பெரிய பெரியவாழை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் வெறும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு போங்க பெரிய பெரியவாளை கூப்பிடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நாங்கள் வரோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு பெரிய லெவலில் இன்னொரு தர கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதுக்கு புது பெரிவாளும் பாலப்பரிவாளும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா பண்ணிவிட்டு சித்த நேரத்தில் போய் இவாள்லாம் அந்த பிரசாதங்கள்லாம் சாப்பிட்லாம் பெரியவாள்லாம் பிரசாதம் கொடுத்து கிளம்பிட்டா அப்புறம் அங்கே கும்பாபிஷேகத்தில் பண்ணுற பிரசாதங்கள்லாம் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கும்பொழுது பெரிய பெரியா வந்து நிற்கிறாளாம் அந்த உடம்பு தள்ளாத வயதில் உடம்பு முடியாத ஒரு வயதில் பெரியவா படுத்துட்டு இருந்தாலாம் பெரியவாளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னால் வாழும் ஒன்றும் கூப்பிடல ஆனால் அதுக்கும் பெரியவா வந்து நின்னாலாம் அன்றைக்கி எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் வாங்க ரெண்டாவது கும்பாபிஷேகத்துக்கும் அந்த வயசான காலத்துலையும் வந்து பெரியவா வந்து கும்பாபிஷேம் பண்ணலைன்னா கூட அன்றைக்கி வந்து அந்த கோவிலுக்கு விசிட் பண்ணலாம் பெரியவா எப்பேற்பட்ட ஒரு பாக்யம் பாருங்கோ அந்த ஜம்பா மாமிக்கு ஜம்பா நாகராஜனும் என்னமோ பேர் வாழ்க்கை அவளுக்கு அப்போ ஒரு அனுகிரகம் ஒரு கோவில் கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பெரியவா அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கா இப்போ தான் அடிச்சுக்கிறது நம்ம இப்போ இருந்தால் நம்ம கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ நம்ம கூட அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நாம் ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டியிருக்கலாமோ அப்படின்னு தோணுறது அந்த மாதிரி நிறையா பேருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற லிங்கங்களுக்கெல்லாம் கோவில் கட்டுறதுக்கு செலவு ஏற்றுக்கும்படி சொல்லி அவளே அந்த செலவை ஏற்றி ஏற்றுட்டு ஒரு கோவிலும் கட்டினாலாம் அந்த மாதிரி அந்த மாமிக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பெரியவா வந்து அதுக்கு கும்பாபிஷேகம் அந்த கைலாசநாதருக்கு கும்பாபிஷேகம் ரெண்டு தரமும் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணாலாம் அந்த மாதிரி அவளை வந்து அப்பேற்பட்டு ஒரு அனுகிரகம் அந்த மாமிக்கு ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகி சந்திரசேகர லக்ஷ்மாம்